ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்கே டெக்னாலஜி. இந்த வீடியோவில் உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிருக்கிற இன்டர்நெட்டை மொபைல் ஹாட்ஸ்பாட் மூலிமா உங்கள் மொபைலுக்கு ஷேர் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபை சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒய்ஃபை சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் ஹாட்ஸ்பாட்டுங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டு இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு வியூ ஆகலைன்னா நீங்கள் நார்மலாக வந்து விண்டோஸை கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் மொபைல் ஹாட்ஸ்பாட்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் மொபைல் ஹாட்ஸ்பாட் போய்க்கோங்க. மொபைல் ஹாட்ஸ்பாட் போயிட்டு இதில் வந்து நெட்ஒர்க் நேம் அண்டு நெட்ஒர்க் பாஸ்வேர்டுங்கிற இடத்துல வந்து எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்து உங்களுக்கு தேவையான நெட்ஒர்க் நேம் அண்ட் பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ நெட்ஒர்க் நேம் அண்ட் பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு கீழே சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சேவ் ஆப்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணவுடனே இதில் உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட்டோட டிஸ்பிளே நேம் வந்து காட்டும். இதில் எஸ்கே டெக்னாலஜிங்கிறது மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து உங்கள் மொபைல் ஓ எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மொபைலில் ஒய்ஃபையை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஒய்ஃபை செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ உங்களுக்கு உண்டான நெட்ஒர்க் வந்து இதில் வந்து ஷோ ஆகும். இப்போ எஸ்கே டெக்னாலஜிங்கிற மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணியிருக்கேன், அது வந்து இந்த இடத்துல வியூ ஆகுது. இப்போ இந்த இடத்துல எஸ்கே டெக்னாலஜியை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான பாஸ்வேர்டை செட் பண்ணுங்கள். கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் கொடுங்க. கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ உங்கள் லேப்டாப் மூலிமா உங்கள் இன்டர்நெட்டை மொபைலில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.